Hello friends, welcome to Kayus Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான பீர்க்கங்காய் குழம்பு செய்ய போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். சோ கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு blender-ல 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திருக்கேன். இதோட 10 பல் பூண்டு சேர்த்துட்டு இத வந்து அரைச்சுக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து நம்ம பீர்க்கங்காய் குழம்புல சேக்கறப்ப பீர்க்கங்காய் குழம்போட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட் இப்ப தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்ப இதுல கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் முழு பெப்பர் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடியட்டும். கடுகு நல்லா வெடிஞ்ச பிறகு இதுல வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா சாப் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறம் இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். வெங்காயம் சீக்கிரமா வதங்கும். இதோட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் பிங்கிஷ் கலர்ல வர வரலியும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து இதுல 2 பச்சை மிளகாய், அதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சோல்ல ஜீரகம் பூண்டோட பேஸ்ட், அந்த பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுல ஒரு கை அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பூண்டோட டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்க நிறைய சேர்த்துக்கோங்க. பூண்டோட டேஸ்ட் பிடிக்காதவங்க வந்து இந்த ஸ்டெப்பை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இத வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கு அப்புறம் இதுல தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு இத வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரலியும் வதக்கிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுல பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். நான் வந்து சின்னதா தான் சாப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெரிய சைஸா கூட கட் பண்ணிக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துக்கிறது வந்து ஆச்சி குழம்பு மிளகாய் தூள். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்சிருந்தீங்கன்னா கூட அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு, 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காய் வந்து நல்லா வேகணும். இப்போ 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், பீர்க்கங்காய் நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு அதுலேருந்து புளி தண்ணி எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், பட் ஆனால் நீங்கள் வெல்லம் சேர்த்து பாருங்கள். இந்த குழம்போட டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா ஸ்டர் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடணும். புளியோட பச்சை வாசனை போகணும். ஸோ 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்த பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சாச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பீர்க்கங்காய் குழம்பு வந்து நல்லா சூடான ரைஸ் கூட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணுங்கள். அதோட கொஞ்சம் கீயும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஐ ஹோப் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.